ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்சேவை ஒன்று திரு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ரேஷன் கடை வேலை வாய்ப்பு ரிசல்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுல வந்து இப்போ வந்து புதுசா வந்து உங்களுக்கு ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் சேவை ஒன்று திரு சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டான ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் உள்ள உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதுக்கு பக்கத்தில் கிளிக்கர் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளிக்கர் பட்டனை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு பேஜ் வரும். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் சேல்ஸ்மேனுக்கு மட்டும்தான் வேகன்சி விட்டுருக்காங்க, அதுக்கான ரிசல்ட் மட்டும் விட்டுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள ரிசல்ட் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, அந்த பிடிஎஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுடைய அப்ளிகேன் நம்பர், அடுத்து வந்து கேண்டிடேட் நேம், அடுத்து டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்ளிகேன் நம்பரும், அடுத்து உங்களுடைய பேரும், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் அதுல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொன்னா, இதுல மொத்தம் உங்களுக்கு 9 பேஜ் கொடுத்துருக்காங்க. மொத்தமா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 141 பேர் மொத்தமா செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா, இது வந்து சேல்ஸ்மேன் மட்டும்தான் இதில் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம வேற டிஸ்ட்ரிக்ட் பார்க்கணும்னா மறுபடியும் நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் அதுல உள்ள உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ, இப்போ வந்து அடுத்ததாக நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்க்கணும்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்குன்னு நீங்க பார்த்து அதுக்கு பக்கத்தில் உள்ள கிளிக்கர் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் திருப்பத்தூருக்கு. திருப்பத்தூர்லேயும் சேல்ஸ்மேனுக்கு மட்டும்தான் வேகன்சி விட்டுருந்தாங்க, அதுக்கான ரிசல்ட்டும் விட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் ரிசல்ட்டை நீங்க கிளிக் பண்ணா அதுல வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நேம், அடுத்து வந்து கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா விட்டுருப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரே வேலை இல்ல, ரெண்டு பேஜ் விட்டுருக்காங்க. இதுல மொத்தம் 75 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா, இப்ப நம்ம அடுத்த மூணாவதா எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்க்க போறோம்னா மூணாவதா நம்ம பார்க்க போறோம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல கிளிக்கர் பட்டன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து சேல்ஸ்மேன் பேக்கேஜ் ரெண்டுக்கும் ரிசல்ட் விட்டுருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் பார்த்தா, சேல்ஸ்மேன்ல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், அடுத்து கேண்டிடேட் நேம், அடுத்து வந்து டேட்டா பார், அடுத்து ரீமார்க்கும் போட்டிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒவ்வொரு படியாக ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க. ஒவ்வொரு இதில் வந்து எதுவுமே விட மாட்டாங்க. இதில் மொத்தம் எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா மொத்தம் இதில் 8 பேஜ் இருக்கு. 8 பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 316 பேர் மொத்தம் டோட்டலாக செலக்ட் ஆயிருக்காங்க. வேகன்சி வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாகவே விட்டுருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இப்போ சேல்ஸ்மேனுக்குள்ளே பார்த்தோம். அப்போ அடுத்து பேக்கேஜ் இருக்கான ரிசல்ட் பார்க்கணும்னா நீங்கள் அப்படியே பேக் புக் வந்தீங்கன்னா மறுபடியும் இதில் பேக்கேஜ் இருக்கான ரிசல்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அதில் உங்களுக்கு வெறும் 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் தான் இதில் செலக்டே ஆயிருக்காங்க. மொத்தம் வேகன்சி இதில் 2 பேர் தான் கொடுத்துருப்பாங்க போல. ஓகேவா, இப்படி உங்களுக்கு மொத்தமாக டோட்டலாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வெளியிட்டுக்கு வர்றாங்க. நம்ம ஏற்கனவே பழைய டிஸ்ட்ரிக்டெல்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், முடிஞ்சால் அதை நீங்கள் பாருங்கள். மொத்தம் டோட்டலாகவே ரேஷன் ஜாப் ரிசல்ட் வந்து இதுவரை எத்தனை டிஸ்ட்ரிக்ட் வெளியிட்டிருக்காங்கன்னா 21 டிஸ்ட்ரிக்ட் வந்து வெளியிருக்காங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வேலை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.